Assalamualaikum all and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடாய் மஷ்ரூம். First நம்ம ஒரு panல ஒரு டேபிள்ஸ்பூன் oil add பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் சீட் ஆட் பண்றேன். இதை நீங்க கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசா அப்படியே போட்டுடாதீங்க. நான் முழு மல்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் க்ரஷ் பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ரெண்டு ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நான் 1 கப் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒன் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ரெண்டு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன். ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 15 முந்திரியை ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக முந்திரியை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கபாப் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு 65 மசாலா, சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மறக்காமல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி 2-3 கறித்துண்டை எரிய வச்சு 1 கிளாஸில் போட்டு கடாய்க்குள்ளே வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 5 மினிட்ஸ் கழித்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாய் மஷ்ரூமை சப்பாத்தி கூட ஹாட்டாக சர்வ் பண்ணி நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.